வணக்கம் நண்பர்களே, உங்கள் யூஆர் கலாமில் வானிலை அறிக்கை. வணக்கம், செல்லகுமார் பேசுறேன். நவம்பர் 14 மாலை 4:30 மணி நிலவரம். வங்கக்கடல் நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு நிலையானது தற்பொழுது தெற்கு ஆந்திரா விக்கு கிழக்கே, அதாவது சென்னைக்கு சற்று வட கிழக்கு திசை நிலை கொண்டுள்ளது. ஆந்திராவுக்கு நேர் கிழக்கே, தெற்கு ஆந்திரா அதாவது நேரா நீண்ட வாக்கில் இருக்கு. அது சென்னையிலிருந்து மச்சூலிப்பட்டினம் எல்லை வரைக்குமே நீண்டிருக்கு. இதனால என்ன ஆகும்னா, இன்னைக்கு மழை கிட்டத்தட்ட சென்னைக்கு முடிஞ்சிருச்சு, திருவள்ளூருக்கு கூட லேசாக இருக்கலாம் நைட்டு. அடுத்தபடியே ஒரு இது என்னென்னா, அரபிக்கடல் காற்றை தமிழகம் ஊடாக இழுக்கிறது. இதனுக்கான வெப்ப சரல் மழை, வெப்பநிலை உயர்ந்திருக்கு. இந்த வெப்பநிலை உயர்ந்த அதாவது காற்று லேசாகி மேலெழுந்த அந்த காற்றை குளிர்விக்கிறதுக்காக அரபிக்கடலிருந்து காற்று வருகிறது. அதனால வெப்பமடைந்து மேலெழுந்த காற்றை குளிர்விக்க அரபிக்கடல் காற்று வருவதால் இன்றும் நாளையும் ஆங்காங்கே தான் பரவலாக கிடையாது. ஆங்காங்கே டெல்டாவிலையும் வேதாரண்யம் பகுதியிலையும் எங்கே பார்த்தாலும் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்கள்லையும் ஆங்காங்கே லேசான மிதமான மழை, சில நிமிடங்கள் மட்டும், அதிகபட்சம் அரை மணி நேரம். ஒரு இடத்துல மழை பெஞ்சதுன்னா ஒரு அரை மணி நேரம் மழை பெய்யும். அதன்படி தற்பொழுது தஞ்சை மாநகரத்தின் மேலே மழை பெய்யும். 4:30 மணிக்கு தஞ்சை மாநகரத்தின் மேலே. அடுத்தபடியாக எடுத்துட்டீங்கன்னா, நாகை மாவட்டம் சீர்காழி, கொள்ளிடம், பழையாறு, திருமுல்லைவாசல், திருநகரி, அந்த சீர்காழி மாவட்டம் அதாவது நாகை மாவட்டத்தோட வடக்கு எல்லை, வைத்தீஸ்வரன் கோயிலுக்கும் கொள்ளிடத்துக்கும் இடைப்பட்ட பகுதியில் நல்ல மழை பெய்யும். அடுத்தபடியாக கடலூர் மாவட்டத்தில் குள்ளஞ்சாவடி, அகரம், இன்னும் சொல்லப்போனால் விருத்தாச்சலத்துக்கும் குறிஞ்சிப்பாடிக்கும் இடையில, ஸ்ரீமுஷ்ணத்துக்கும் சிதம்பரத்துக்கும் இடையில, விருதத்துக்கும் குறிஞ்சிப்பாடிக்கும் இடையில, ஸ்ரீமுஷ்ணத்துக்கும் சிதம்பரத்துக்கும் இடையில. அடுத்தது தருமபுரி மாவட்டத்தில் பாப்பிரெட்டிப்பட்டி கொஞ்சம் கிழக்கே. அடுத்தது நாமக்கல் மாவட்டத்தை எடுத்தீங்கன்னா ராசிபுரம் பகுதி, நாமக்கல் மாவட்டத்தில் ராசிபுரம், ராசிபுரத்துக்கு சற்று வடக்கே, ராசிபுரத்திலிருந்து சேலம் போகிற ரோடு அதை ஒட்டி உள்ள பகுதி. மற்றும் ஆங்காங்கே இன்றைக்கும் நாளைக்கும் நைட்டு கூட மழை பெய்யறது வாய்ப்பு இருக்குது. டெல்டாவில் ஆங்காங்கே தான் ஒரு இடத்துல அரை மணி நேரம் தான் பெய்யும், அதுக்கு மேலே பெய்யாது. அரை மணி நேரம் மிதமான மழை, சத்து நேரம் அப்படி வழுத்து பெய்கிற மாதிரி பெஞ்சு டக்குன்னு ஆஃப் ஆயிரும், சுவிட்சு போட்டு சுவிட்ச் ஆஃப் ஆயிரும், அந்த மாதிரி தான் மழை இருக்கும், அரை மணி நேரம் பெய்யும். இது இன்றைக்கும் நாளைக்கும் இருக்குது, தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்குமே வாய்ப்பு இருக்குது, இன்க்ளூடிங் திருப்பூர், கோயம்புத்தூர் உட்பட. ஆனால் பரவலாக பெய்யாது எதிர்பார்க்கலாம். ஆனால் மத்திய தமிழ் மகிய டெல்டா பக்கம் மற்றும் வடக்கு தமிழகத்தில் உள்ள அதாவது சிதம்பரம், அதாவது கடலூர், விழுப்புரம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, நாமக்கல், சேலம், அரியலூர், பெரம்பலூர், தஞ்சாவூர், திருச்சி, நாகப்பட்டினம், காரைக்கல் பகுதி, புதுச்சேரி பகுதி, புதுக்கோட்டை, இந்த பகுதியில் உறுதியாக பெய்யும். வெப்ப சலனம், என்ன கடல் காற்று வந்து அங்கே நுழையும் போது குளிர்வித்து விடுகிறது. இது வெப்பநிலை மதியம் உயர்ந்து அந்த காற்று வெப்ப சலனத்தை உண்டாக்குறது. அதெல்லாம் இன்றைக்கும் நாளைக்கும் 14-15 எதிர்பார்த்தது தான் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். 14-15 அங்கங்கே உள் மாவட்டத்தில் மழை பெய்யும் பார்த்தோம், அதுக்கு சாதகமாக இருக்குது. இன்றைக்கும் நாளைக்கும் உள் மாவட்டங்களையும் கடலோர மாவட்டங்களையும் டெல்டா மாவட்டங்களையும் ஆங்காங்கே ஒரு அரை மணி நேரம் மழை பெய்யும். நன்றி. இதுக்கு அடுத்தபடியாக 14-15 அடுத்தபடியாக 19 தான் மழை, அடுத்தது காற்றழுத்த தாழ்வு நிலை ஆந்திரா நோக்கி நகர்கிறது. அடுத்து ஒரிசா போய் விசாகப்பட்டினத்துக்கும் அந்த காக்கிநாடா ஏனாம் பகுதிக்கும் நல்ல மழையை கொடுத்துட்டு செயலிழக்கும். கல்கட்டா வரைக்கும் போகும் மழை, எங்கே அதிகம் பெய்யும்னா கடல் ஓரத்தில் மட்டும், நர்சாபூர்லேருந்து கல்கட்டா வரைக்கும் உள்ள கடல் ஓரம் பெய்யும். ஆந்திரா வடக்கு ஆந்திரா கரையோரம் மற்றும் ஒடிசா கடல் ஓரம் நல்ல மழையை தரும். நம்மளுக்கு இன்னைக்கு நாளைக்கும் இந்த வெப்ப மழை ஆங்காங்கே அரை மணி நேரம் பெய்யும் மழைக்கு, அடுத்தபடியாக 19 மழை தொடங்கும் அடுத்த மழை. நன்றி. குடிக்கிறது ஆபத்துன்னு தெரிஞ்சோம், ஒயின் ஷாப் எங்கெங்க இருக்குன்னு தேடி போய் கியூல நின்று நாமளும் வாங்கி குடிச்சிட்டு தான் இருக்கோம், அவங்களும் வித்துட்டு தான் இருக்காங்க. சொன்னாலும் திருந்த போறதில்ல, குடிக்காதீங்க, குடிச்சாலும் குடிச்சிட்டு வண்டி ஓட்டாதீங்க.